மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரியஸாக இருக்கும்போது கண்டிப்பாக எங்கே போகணும், டிமாண்டுக்கு தானே போகணும். ஸோ டிமாண்டுங்கிறது இங்கே இருக்குது, பட் மார்க்கெட் மார்னிங் என்ன பண்ணலை, ஒரு இன்சைடு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் அப்சைடு போகணுங்க, கரெக்டுங்களா? ஸோ அப்சைடு போனதுக்கப்புறம் மார்க்கெட்டால் ஏன் சஸ்டெயின் பண்ண முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எவ்ரி ஹை பாயிண்ட் என்ன பண்ணுறது இருக்கும் மார்க்கெட்டில், பை செல் லிக்விடி, செல்லிங் ஆர்டர்ஸ் இருக்குங்களா? நம்ம என்ன சொல்லுவோம் எப்பவுமே, பிரைஸ் ஆக்ஷன் ரேட் தான் ஒரு ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணால் பையை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் நம்ம எப்போ ஒரு ப்ரீவியஸ் ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? நேத்தோட லோ பிரேக் அவுட்னால நேற்று நிறையா நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஏன் புரிஞ்ச இடத்துல ஓபி கிடையாதான் கேட்டிருந்தீங்க, நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இடத்துக்கு இம்பேலன்ஸ் கிடையாது ப்ரோ சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்குங்களா நேற்று சொன்னும் போது லாஸ்ட் கிளாஸில்? ஆ ஞாபகம் இருக்கு ப்ரோ. இந்த பிளஸில் ஓபி மார்க் பண்ணியிருந்தீங்க இல்லை ப்ரோ, இது வந்து பைஸ் ஆர்டர்ஸ் கிடையாது, செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்துட்டான், அதனால் நம்ம இது இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண முடியாது சொல்லியிருந்தோம். நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளாக் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கோம் அந்த இடத்துல, ஏன்னா ஓபி அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை, அதனால் நம்ம வந்து மார்னிங் லோஸில் கொடுக்கல அந்த இடத்துல ஓபி எதுவுமே. அப்போது ஒரு ப்ரீவியஸோட ஹை பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்னவாக இருக்கு கேட்டிங்கன்னா, ஸ்டில் ட்ரெண்டு சொல்லுங்கள், பேரிஷாக தான் இருக்குது. அப்போது ஒரு பேரிஷ் ட்ரெண்டாக இருக்கும்போது ஒரு ப்ரீவியஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர்ஸ் எடுத்துருப்போம். அப்போ செல்லிங் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைட் கன்சாலிடேஷன் பேஸுங்களா, அப்போது ஒரு ரேலி ஒரு பேஸு, தென் இந்த பேஸ் பிரேக் அவுட்டுங்கிறது நம்மளுடைய அடுத்து ட்ராப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, வந்து லைக் பிரேக் அவுட் ட்ரேடர் மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக் அவுட் கேண்டிலோட ஸ்டாப்லாம் வச்சு நீங்கள் டார்கெட் கொண்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்கும் நீங்கள் ட்ரேடுங்கிறது. ஸோ எக்ஸாக்டாக இப்போ எங்கே போய் விழுந்தான் மார்க்கெட்டு, ஒரு ப்ரீவியஸ் ஓபி ஏரியா, கரெக்டுங்களா? இங்கே டேப் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 146 பாயிண்ட் அப்சைடு போயிருக்கான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த 146 பாயிண்ட்டுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்க முடியாது. ஃபஸ்ட் இந்த 375 வரைக்கும் தான் நம்மளால் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய மூமெண்டமுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரீமியம் மூமெண்டமாக இருக்காது. 375 ஃபஸ்ட்டு டார்கெட்டு இம்பார்ட்டன்ட் இம்பாக்ட் ஜோனு. இப்போ இன்னும் நிறைய டவுட் வரும், மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸ் தான் ஆனால் ஓபி புள்ளிஸ் எப்படி பட்டோன்னு மார்க்கெட்டில் நம்ம பை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் வீடியோ அதை நான் கொடுத்துருந்தேன் ப்ரீ சார்ட் அனலைஸ் வீடியோஸில். ஸோ இது வந்து 1 hour ஓபி ஏரியாவும் கூட 1 hour ட்ரெண்டு ஸ்டில் புள்ளிஸ் தான், அதனால தான் என்ன பண்ணிட்டான் இந்த இடத்த டேப் பண்ண உடனே மார்க்கெட் வந்து மூமெண்டம் கொடுத்துட்டான். புரியுதுங்களா ப்ரோ? அப்போ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் லைக் பிரேக் அவுட் ட்ரேடர் மாதிரி நீங்கள் எண்டி எடுத்துருக்கணும். அப்படி எடுத்துருந்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராப்பு ஓபி ஜோன் வரைக்கும் நம்ம பிடிச்சிருக்கலாம், 5 minutes ஓபி ஜோன் வரைக்கும், ஏன்னா 5 minutes ரெண்டு பேரிஸு, அப்போ 5 minutes டிமாண்டு தான் வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல மாட்டனால உங்களோட எண்ட்ரி எடுத்துக்க முடியாது, இதில் எந்த விதமான மேட்ரு எடுத்துமே கிடையாது, எண்ட்ரி இல்லைங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஃபின் நிஃப்டி நம்ம லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா, ஹை வீக் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ஹை ப்ராபபிலிட்டி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் இம்பேலன்ஸ் கேண்டில் இல்லைனா கூட என்ன பண்ணலாம், ஒரு ஹை வீக் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணலாம், நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். அதுபடி தான் ஃபின் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த லெவல்ஸுமே கொடுத்துருந்தோம், இப்போ தெரிஞ்சிருக்கும் எக்ஸாக்டாக அந்த லெவல்ஸில் தான் என்ன பண்ண மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பெரிய மூமெண்டம் கொடுத்தோம். ஏன்னா ஹை வீக்குங்கிறது ஹை ப்ராபபிலிட்டி, அதில் எந்த விதமான மாற்றத்துமே கிடையாது எப்போவுமே. ஸோ அந்த ட்ரேடு தான் இன்றைக்கி நம்மளோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுவுமே ஏன் அதுக்கப்புறம் ஃபால் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே மார்க்கெட் வந்து ஒரு ஓபி டேப் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஒர்க்கு ஹைக்கு மேலே என்ன பண்ணல மார்க்கெட்டு, சஸ்டெயின் பண்ண முடியல, ஜஸ்ட் விக்கு தான் போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் ஒரு பெரிய பேஸ் ஃபார்ம் ஆகிட்டு அந்த பேஸ் பிரேக்கெட்டு அப்புறம் ட்ராப் ஆனான். இதுலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் ட்ரேட் மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போய் முடிய தவிர மற்றபடி வேறு எந்த ட்ரேடுக்கும் அப்படி உங்களுக்கு இன்றைக்கி இதுலேயும் கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் கீழே போனதுக்கப்புறம் ஏன் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போனான்னு கேட்டிங்கன்னா அனதர் ஓபிஸ் நாங்கள் கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதேமாதிரி நம்மளோட மார்னிங் லெவல்ஸில் தான் இருக்குது, அந்த மார்னிங் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும், அந்த ஓபி ஏன் மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும், ஓகே இதனால தான் இந்த ஓபி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கோங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரியுதுங்களா கன்சல்டேஷன் ஃபேஸஸ்?
ஸோ இது ஃபுல்லாக ஆட்டர் பிளாக் மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுமே அங்கேருந்து ஒரு பூம் ஆனால் லைக்லி இந்த கன்சால்டேஷன் கரெக்டுங்களா. ட்ரெண்டு புள்ளிஷாக இருந்ததுனால டேப் பண்ணோடனே என்ட்ரி கிடச்சேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இதான் என்னோடய நிஃப்டி நிஃப்டியோட என்ட்ரி பாயிண்ட்டு. அப்போ பேங்க் நிஃப்டி எப்படி என்ட்ரி கொடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி என்ட்ரிலாம் கொடுக்கல, அந்த டே சார்ட்டோட ஓபி டேப் பண்ணனால டே சார்ட்டோட அடுத்த டிமாண்ட் எங்கே இருக்கோ அந்த டிமாண்டுக்கு அவன் போகணும். அதான் அவனோட ஒரே ஒரு பாதை. மினிமம் என்ன பண்ணணும், இந்த பிளேஸ்க்காவது வரணும் நேற்று கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் கரெக்டுங்களா. அதுக்கான மூமெண்டம் தான் மார்க்கெட் இப்போ கரெண்டாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. வேறு இதில் போய் நீங்கள் எக்ஸஸாக போய் பார்க்குறது ஒரு ஒன்றுமே கிடையாது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபின் நிஃப்டி நிஃப்டி ஒரு ப்ராப்பரான ஃபைவ் மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒன்னோட ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிங்கிறது ரீசெண்ட் டேஸில் ஓவர் வாலடைல், அதனால் மார்க்கெட் வந்து எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்கால்பர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா சரி கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கெயின் வரும்போது பாதியில் என்ட்ரி ஆகிட்டு பாதியில் க்ளோஸ் ஆகிட்டு வர மாதிரி தான் இருக்கே தவிர, பொசிஷன்லாம் ஓகே இன்றைக்கி வந்து இதான் என்னோடய ரிஸ்க்கு இதனோட ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு இல்லை. அதனால் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட சார்ட்டுமே கொடுக்க மாட்டோம். ஸோ போஸ்ட் மார்க் எல்லாம் கிளியராக ப்ரோ, என்ன டவுட் இருக்கா வேறு ப்ரோ? நிஃப்டியில் இன்பேலன்ஸ் வச்சு ஒரு டவுட் கேட்டிருந்தேன். உங்கள் நேம் ப்ரோ? ஸ்ரீராம் ப்ரோ. இதானே எதுக்கு இம்பேலன்ஸ் இருக்கா கேட்டிருந்தீங்க, இந்த லாஸ்ட் ஒன்றுக்கா? இல்லை இல்லை, ஹெவியாக ஃபாலோ ஆச்சு இல்லை எனக்கு. ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்பரான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. தேர்டு செகண்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது நம்மளோட ஒரு இம்பேலன்ஸு கிளியருங்களா. பட் அந்த இம்பேலன்ஸை ஒரு விக் வச்சு எடுத்துட்டானே ப்ரோ. இது வந்து ஒரு இன்சைடர் கேண்டில் ப்ரோ. இந்த இதுக்கு இரண்டையும் சேர்த்துக்கோங்க, ஒரே கேண்டில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அதனால் இது ஒரு இம்பேலன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பேலன்ஸு தெரியுதுங்களா? ஓகே ப்ரோ. இந்த இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது இம்பேலன்ஸாக இருக்கனால எக்ஸ்ட்ரீம் ஹை பண்ணி தான் இருக்குது. இது ஓபி இந்த ஹை வரைக்கும் ஸ்டாப் லாஸ் மெயின் பண்ணும் பிகாஸ் ஆஃப் நியரஸ்ட் விக் இருக்கிறனால. ஓகே, இது நம்மளோட ஒரு ஆர்டர் பிளாக். நெக்ஸ்ட்டு கம்மிங் டேக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பேரிஸ் ஓபி. இப்போ இந்த பேரிஸ் ஓபியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வி நீட் சம் கன்ஃபர்மேஷன். ஏன் ட்ரெண்டு எனக்கு பேரிஸ் தானே, அப்படி ஏன் நான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட் டேப்டு ஹையர் டைம் ஃப்ரம் ஓபி. ஓகே, அதனால் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். பட் அஸ் பர் டே சார்ட்டோட படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லிக்விடி ஃபார்மேஷன் போட்டு வச்சுட்டான். அதனால் எவ்ரி ஒன் ஹவர் ஓபிங்கிறது ரீட்ரெஸ்மெண்ட்டாக இருந்துட்டு மார்க்கெட்டுங்கிறது இந்த பிளேஸ் வரக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது ப்ரோ. இது ஜஸ்ட் எஸ்எம்சியோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஏன்னா ஒன் மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸு, ஃபைவ் மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பேரிஸு, ஒன் ஹவரோட ஸ்ட்ரக்சர் பேரிஸ் ஆனால் இந்த பிளேஸுங்கிறது தாராளம் மார்க்கெட் என்ன பண்ணும் வருவான் ஓகேங்களா? எல்லாமே எவ்ரி ஒன் ஹவரோட ஓபி மட்டும் தான் போட்டு வச்சுக்கணும், நம்ம ஃபைவ் மினிட்ஸோட ஓபி போடலை. ஏன்னா டே சார்ட்டில் வந்து பெரிய லெவலில் எந்த விதமான ஸ்ட்ராங்கான ஜோனுமே இல்லாதனால ஃபைவ் மினிட்ஸ்லேயுமே பெரிய அப்சைடாக தான் ரேலியாக தான் கொடுத்துருக்க மாதிரி தவிர பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. அதனால் ஒன் ஹவர் ஓபிக்கு மட்டும் தான் மார்க்கெட் தான் கம்மிங் டேஸில் ரியாக்ட் பண்ண போதும் மார்க்கெட் ஓகேங்களா? ஓகே ப்ரோ.